பொதுவாக 2022 ஒரு வருடத்திற்கு முன்பாக ஆரம்பித்தது. இப்பொழுது ஒரு வருடம் கழிந்து 23 ஆரம்பித்திருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, பல வேளைகளில் பல மனிதர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு உண்மை என்னவென்றால், நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஆயுச காலத்தில் ஒரு வருடம் குறைந்துள்ளது. சரிதானே? சங்கீதம் 90 மோசே சொல்லுகிறார், நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படிக்கு நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி. அப்போது நாம் பல வேளைகளிலே நம்முடைய நாட்களை எண்ணுகிற அறிவில்லாததினால் நம் ஞான இருதயம் மற்றவர்களாக மாறிவிடுகிறோம். பல வேளைகளில் ஐயோ ஆயுசு குறைந்து விடுகிறதா என்று சொன்னால் ஏதோ துக்கம் என்று சொல்லி நினைக்க நேரிடும். ஆனால் ஒரு மனிதனை உங்களுக்கு காட்டித்தர விரும்புகிறேன். அவர் தன்னோட ஆயுசு காலம் முடிய போகிறது எவ்வளோ எப்படி எதிர்கொள்கிறார் என்றால், பிலிப்பியர் 1:22 வாசிக்கலாம். பிலிப்பியர் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அப்போதும் இங்கே பவுல் அப்போஸ்தலன் இரண்டு காரியங்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறது. இந்த இரண்டு காரியத்தில் எதை தேர்ந்தெடுப்பது என்பதிலே அவருக்கு ஒரு குழப்பம். இதில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அது என்ன காரியம்? ஒன்று, நான் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போவது. பிரிந்து போனால் நான் கிறிஸ்துவுடனே கூட இருப்பேன். இல்லை, இந்த பூமியிலே இருந்து உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக இருப்பது. அப்போது இதை இந்த இரண்டு நாளும் நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இதில் ஒரு அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நான் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போவது, அதை நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை என்னடா புத்தாண்டு தினத்தில் சரீரத்தை விட்டு பிரிய போகிற மாதிரி எல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்போது பவுலுடைய மனநிலை, அப்போ அதை எவ்வளவு ஆசையாக எதிர்கொள்ள நினைக்கிறார், அப்போ அதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து 1-2 குறிப்பு குறைந்த நேரத்திலே பேசி முடிக்க நினைக்கிறேன். இந்த பவுல் அப்போஸ்தலன் இந்த வார்த்தையை எழுதும்போது அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார், கட்டுண்டவராக இருக்கிறார். அந்த பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் 4 இந்த பிலிப்பு மக்களுக்கு ஒரு காரியத்தை கூறுகிறார், சந்தோஷமாக இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போது சந்தோஷமாக இருக்கிற ஒரு மனிதனால் தான் பிறருக்கு சந்தோஷமாக இரு என்று சொல்ல முடியும். அப்படிதானே? தான் துக்கத்தோடு இருந்து கொண்டு இன்னொரு மனிதனிடத்திலே சந்தோஷமாயிரு என்று சொல்ல அது அந்த மனிதனுக்கு தகுதியே இல்லை. அப்போது பவுல் அப்போஸ்தலன் சந்தோஷமாக இருக்கிறதுனால தான் மக்களிடத்தில் சொல்கிறார், நீங்கள் சந்தோஷமாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி. அப்போது சிறைச்சாலையிலே கட்டுண்டவராக இருக்கிற பவுல், அதுவும் எந்த தவறும் செய்யாத பவுல், நீதி நிமித்தம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவுக்காக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார், அவர் அறிவித்த சுவிசேஷத்து நிமித்தம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார், அவர் சொல்லுகிறார் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி. அப்போது இந்த சந்தோஷம் பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவது இல்லை. ஒரு பிரச்சனை வந்தாலும் அல்லது ஒரு துக்கமான நிகழ்வு நடந்தாலும் அதை ஒரு எந்த சூழ்நிலை வந்தாலும் தான் பரவாயில்லை, எனக்கு ஒரு மனது ரம்யம் இருக்கிறது என்று சொல்லி எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறதா? அப்போ அப்படிப்பட்ட அது சிலர் ஒரு போலியாக அது நடிப்பதுண்டு, போலியாக நடித்து அப்படி சந்தோஷமாக இருப்பதாக காண்பிப்பதுண்டு. அது அல்ல, கர்த்தருக்குள்ளாக வருகிற சந்தோஷம். அப்படி என்றால் நமக்கு ஒரு இறப்பு வருகிறது, நமக்கு கண்ணீரே வராது அப்படி நான் சொல்லவில்லை. இது உள்ளான சந்தோஷம், கர்த்தருக்குள்ள அது என்ன என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு 4 மனிதர்களை உங்களுக்கு காட்டித்தர விரும்புகிறேன். உதாரணத்திற்கு அவர்களை காட்டித்தரும்போது அவர்கள் எப்படி இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை என்று சொல்லி நான் காட்டித்தருவேன். அதனூடாக கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் எது என்பது நமக்கு புரிந்துவிடும். அந்த 4 மனிதர்களுடைய பெயரும் நமக்கு எளிதிலே மனதில் நிற்கக்கூடிய பெயர் தான் ஏரோது. எளிதிலே குறிப்பிட்ட ஏரோது, அதில் 4 ஏரோது வாழ்க்கையிலே நடைபெற்ற சம்பவங்களை குறித்து உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். முதலாவது மத்தேயு 2 அங்கே ஒரு ஏரோது, அந்த ஏரோதை குறித்து வரலாறு சொல்லும்போது பெரிய ஏரோது, ஏரோது கிரேட் என்று சொல்வார்கள். அந்த ஏரோதை குறித்து வேதம் சொல்லுகிறது,
மத்தேயு 2 அதிகாரம் 3 வசனம் ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கின. அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை கேட்டபோது, அதாவது யூதருக்கு ராஜாவாக ஒருத்தர் பிறந்திருக்கிறாராமே எங்கே என்று சொல்லி ஒரு செய்தி அவன் கேள்விப்படுகிறான். அந்த கேள்விப்பட்ட உடனடியே அவனுக்கு என்ன வருகிறது? கலக்கம் வருகிறது, துக்கம் வருகிறது. அப்போது இவ்வளவு நாட்கள் சந்தோஷமாக இருந்தவனுக்கு திடீரென்று ஒரு துக்கம் வருகிறது. ஏன்? அந்த துக்கத்திற்கு காரணம் அவனுக்குள்ளாக இருந்த பதவி. பதவியினால் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவன் ஒரு எண்ணிக்கொண்டிருந்த மனிதன். அந்த பதவிக்கு ஒரு வேட்டு என்று அவன் நினைக்கிறான். ஆகவே அவனால் அந்த சந்தோஷத்தை மெயின்டைன் செய்ய முடியவில்லை. இந்திய தேசத்தில் என் கன்னியாகுமரி மாவட்டத்தை குறித்தே சொல்லுகிறேனே. சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக ஒரு வழக்கம் இருந்தது. அங்கே இருந்த ஒரு உயர் சாதியினர் எனப்படுகிறவர்கள் மற்ற மக்களை மிகவும் கீழ்த்தரமாக நடத்தினார்கள். குறிப்பாக பெண்களுக்கு மேலாடை அணிவதற்கு உரிமையற்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் வந்தார்கள், கல்வி கொடுத்தார்கள், அந்த ஏற்றத்தாழ்வை ஒழித்தார்கள். இதற்காகவே அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் அறியாத மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இன்றைக்கு நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அநேக கிராமங்களிலே இங்கே கிறிஸ்தவர்கள் நுழைய தடை, இங்கே சுவிசேஷம் அறிவிக்க தடை என்று சொல்லி வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம ஒருவேளை செய்திகள் வழியாக படித்திருப்போம். ஏனென்றால் இங்கே இன்றைக்கு அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. இங்கே எங்கே கிறிஸ்தவம் செல்கிறதோ அங்கே இருக்கிற அந்த அடிமைத்தனம் ஒடுக்கப்படும், நாங்கள் அவர்களை ஆள முடியாது என்கின்ற ஒரு பயம். அந்த பயம் தான் அன்றைக்கு ஏரோதுக்கு காணப்பட்டது. யூதருக்கு ராஜா என்று சொல்லி வேறொருத்தர் இருக்கிறாரா என்று சொல்லி அவன் யாரிடத்தில் கேட்டு விசாரிக்கிறார் என்றால், வேத பண்டிதர்களிடத்தில் கேட்டு தான் விசாரிக்கிறான். அவர்கள் மீகாவிலிருந்து ஆராய்ந்து மீகா தீர்க்க தரிசன பகுதியெல்லாம் படித்து பார்த்து தான் அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு ஆராய்ந்தவன் இன்னும் முயற்சி செய்திருந்தால் இன்னும் அந்த வேத பண்டிதர்களோடு ஆராய்ச்சி செய்து இயேசு கிறிஸ்து யார் என்கின்ற உண்மையை கண்டுபிடித்திருக்கிறான். அவரை குறித்து படிக்கும்போது அவர் இந்த பூமியை அந்த ஒரு ஆளுகிற மற்ற ராஜாக்களை போன்ற ஒரு ராஜா அல்ல. இயேசு கிறிஸ்து பிலாத்துவின் முன்பாக நிற்கும்போது நீர் யூதருடைய ராஜாவா என்று கேள்வி கேட்கும்போது ஆம் என்று சொல்லுகிறார். அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தை சொல்கிறார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. ஆனால் இங்கே ஏரோது என்ன நினைக்கிறான்? இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்னால் என்னுடைய ராஜ பதவிக்கு ஆபத்து என்று சொல்லி நினைக்கிறான். அவனால் சந்தோஷம் அனுபவிக்க முடியவில்லை. இன்றைக்கு அநேக கிராமங்களிலே மக்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்க காரணம் என்னவென்றால் இப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய பயம். சரி, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் பயப்படுகிறார்கள். இங்கே ஏரோது மாத்திரம் கலங்கவில்லை. வேதம் சொல்லுகிறது அவனும் அந்த நகரத்தாரும் கலங்கினார்கள். நகரத்தார் என்று சொல்வது சாதாரண மக்கள், குடிமக்கள், அவர்களும் கலங்கினார்கள். இன்றைக்கு நீங்கள் நான் சொன்னேன் அல்லவா, அந்த போர்டு வைத்திருக்கிறார்கள், இங்கே கிறிஸ்தவர்கள் நுழைய தடை, கிறிஸ்தவர்கள் மத பிரச்சாரம் செய்ய தடை என்று சொல்லி, இந்த கிராமத்துக்குள்ளாக நுழைய தடை என்று சொல்லி சில இடங்களிலே பலகை வைத்திருப்பார்கள் அல்லவா. அங்கே பலகை வைத்திருக்கிறவர்கள் அந்த உயர் சாதியினர் அல்ல, அந்த ஆளுகிறவர்கள் அல்ல. யார்? அவர்களை அண்டி பிழைக்கிறவர்கள். இவர்கள் எங்களை ஆண்டால்தான் நாங்கள் சுகமாக இருப்போம் என்று நம்புகிறவர்கள். அதாவது மனிதனை சார்ந்து வாழுகிறவர்கள். இங்கே ஏரோது கலங்கினான். அவன் பதவி ஆசை நிமித்தம் கலங்கினான். ஆனால் அவனை சார்ந்த நகரத்து மக்கள் ஏன் கலங்கினார்கள்? அவர்கள் ஏரோதுவை நம்பிதான் வாழ்ந்து பிழைத்து கொண்டிருந்தார்கள். ஏரோதுக்கு எதிராகவே இன்னொரு ராஜாவா? ஒருவேளை அவர் எப்படி இருப்பார், ஒருவேளை அவர் எங்களை இன்னும் கீழ்த்தரமாக நடத்துவார் என்கின்ற அச்சம். இந்த அச்சம் யார் மூலமாக புகுத்தப்படுகிறது? ஆளுகிறவர்கள் மூலமாக. இன்றைக்கு அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்க காரணம் இந்த ஆளுகிறவர்கள் மக்களுடைய விதைத்திருக்கிற தவறான இந்த எண்ணம். ஆகவே இந்த பதவி ஆசையும் மனிதர்களை நம்பி பிழைக்கிறதும் நாம் கிறிஸ்துவின் மூலமாக வருகிற, கர்த்தருக்குள்ளாக வருகிற அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கிறது. அப்போது இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி எடுத்துக்கொண்டால் திருச்சபைக்குள்ளாகவும் பார்ப்போம். இன்றைக்கு பல திருச்சபைகள்லாம் என்னது, அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் உதவிக்காரர்களை நியமித்தார்கள். எதற்கு? நாங்கள் திருவசனத்தை போதிப்பதிலும் ஜெபத்திலும் நாங்கள் உறுதியாக தரித்திருப்போம், எங்களுக்கு மக்களை விசாரிப்பதற்கு நேரம் இருக்காது. ஆகவே இதற்காக எனது உதவி செய்யும்படியாக உதவிக்காரர்களை நியமித்தார்கள். அது ஒரு பொறுப்பு அல்லது ஒரு பணிவிடை செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு அது ஒரு பதவி, கௌரவம் என்று சொல்லி அதற்கு போட்டி, அது
இந்திய தேர்தலை விட, அதாவது மாநில தேர்தலை விட பெரிய அளவில் நடக்கிறது பல ஆலயங்களிலே. அப்போ காரணம் என்ன? அந்த பதவி. இந்த பதவி வரும்போது என்ன காரியங்கள் நடக்கிறது? இந்த பதவிக்காக இந்த ஏரோது என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யவும் தயங்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து விடவும் அவன் முடிவெடுக்கிறான், அதற்கான காரியங்களை முயற்சிக்கிறான். அப்போ இன்றைக்கு இந்த பதவியில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவன் கொலை செய்வதற்கும் தயங்காதவர்கள். திருச்சபையில் நான் சொல்லுகிறார்கள், திருச்சபைக்குள்ளாக பதவிக்காக முயற்சிக்கிறவர்கள், பதவியின் மூலமாக எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று எண்ணுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யவும் தயங்காதவர்கள். எப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், தீமோத்தேயுவின் புஸ்தகம் தீத்து புஸ்தகத்திலே பவுலப்போஸ்தலன் ஒரு உதவிக்காரர் எப்படி இருக்க வேண்டும், கண்காணி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி காரியங்களை வகுத்துள்ளார். அதிலே பல காரியங்கள் இருக்குது. அவன் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும், பொருளாசை இல்லாதவனாக இருக்க வேண்டும், குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனாக இருக்கணும், மதுபானம் குடிக்காதவனாக இருக்க வேண்டும். அப்போது இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் கொலை செய்து தங்கள் இருதயத்திலிருந்து கொலை செய்து விட்டுதான் அவர்கள் அந்த பதவியை அடைகிறார்கள். அப்போது இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய அல்லது அவருடைய வசனத்தை அல்லது அவருடைய கோட்பாடுகளை கொலை செய்து விட்டுதான் என்ன செய்கிறார்கள்? ஏரோது என்ன செய்ய, இயேசுவை கொலை செய்து தன்னுடைய பதவிக்காக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய துணிந்தான். அதே போல தான் இன்றைக்கும் பல திருச்சபைகளிலே கொலை பதவிக்காக இயேசு கிறிஸ்துவையும் கொலை செய்தாலும் பரவாயில்லை என்கின்ற நிலைமைக்கு மக்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே பதவி ஆசைக்காக, பதவி ஆசையின் மூலமாக நான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் என்கிறவர்களால் கர்த்தருக்குள் வருகிற அர்த்த கர்த்தரால் வருகிற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ரெண்டாவது இன்னொரு ஏரோதுவை காண்பிக்கிறேன். மார்க்கு 6:22. இந்த ஏரோதுவை குறித்து பார்க்கும்போது அந்திப்பாஸ், ஏரோது அந்திப்பாஸ் என்று சொல்லி வரலாறு சொல்கிறது. ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோட கூட பந்தி இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறுபெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதே போதும். இங்கே ஏரோது, ஏரோதுனுடைய பிறந்த நாளிலே அவளுடைய மகள் நடனம் ஆடுகிறாள். யாருக்கு சந்தோஷம் கிடைக்கிறது? அவளுக்கு, அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. அப்போ சந்தோஷத்திற்காக ஒரு நடன காட்சியை பார்க்கும்போது, ஏதோ ஒரு காட்சியை பார்க்கும்போது நாம் செலவு செய்த சில காரியங்களை செய்தாலும் நம்மளால் என்ன செய்து கொள்ள முடியும்? சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முடியுமா முடியாதா? ஒரு 3 மணி நேரம் திரைப்படம் பார்க்கிற ஒரு மனிதன் எதற்காக பார்க்கிறான்? சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பார்க்கிறான். இன்றைக்கு போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிறவர்கள் ஏன் அதற்கு அடிமையாகிறார்கள்? எனக்கு ரொம்ப கவலை, அதிலிருந்து கொஞ்சமாவது நிம்மதி வேண்டும், கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்காதா என்பதற்காகத்தான். அப்போது பணம் கொடுத்து என்ன செய்யலாம்? கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஏரோ அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் கிடைத்தது. தொடர்ந்து 26:26, மார்க்கு 6:26. அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்தான். அப்போதும் ஒரு சில நிமிடங்களிலே அந்த அந்த சந்தோஷம் அவனுக்கு போய்விட்டது, துக்கம் அடைந்தான். என்ன நடந்தது? மகளிடத்தில் கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டுமோ கேளென்று. மகள் தாயிடத்தில் ஆலோசனை கேட்டு யோவானுடைய தலை வேண்டும் என்கிறான். இவனுக்கு துக்கம் ஆகிவிட்டது. அப்போது இந்த உலகத்தின் மூலமாக நாம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் அது என்ன செய்யாது? நிலைத்திருக்காது. காரணம், அந்த உலகம் நம்மிடத்திலிருந்து இன்னொன்றை எடுத்துக்கொள்ளும். நம்மிடத்திலிருந்து ஒன்றை எடுத்துக்கொண்டு தான் இந்த உலகம் நமக்கு சந்தோஷத்தை தர முடியும். ஏவாளிடத்திலிருந்து சாத்தான் தேவனுடைய உறவை பிடுங்கி கொண்டு தான் அவனுக்கு அவள் விரும்புகிற அவளுடைய ஆசையை தீர்த்து வைக்க முடிந்தது. ஏவாளிடத்தில் என்ன காண்பிக்கிறான்? இந்த பழத்தை சாப்பிடு, தேவர்களைப் போல மாறலாம் என்று சொல்லி யாரோ ஆசையை காண்பிக்கிறான். அவளுக்கு எப்படி இருக்கிறது? இன்பமாக இருக்கிறது. ஆனால் அவள் அதற்கு கொடுத்த விலை என்ன? தேவனுடைய உறவிலிருந்து தள்ளப்படுகிற ஒரு காரியம். அப்போது இந்த உலகம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருவது போல காணப்படலாம், ஆனால் என்ன செய்ய முடியும்? அதுக்கு நம்மிடத்திலிருந்து பல காரியங்களை எடுத்துக்கொள்ளும். பிரசங்கி 2:6, நீங்கள் வீடுகளில் சென்று படித்து பாருங்கள். சாலமன் ஒரு ஆராய்ச்சி செய்கிறான். சாலமன் ராஜா ஒரு ஆராய்ச்சி செய்கிறான். என்ன ஆராய்ச்சி? நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆராய்ச்சி செய்கிறான். அப்போ அந்த ஆராய்ச்சிக்கு இன்றைக்கு நம்ம சயின்ஸ் படிக்கிறவர்கள் லேபில் சில மிருகங்களை வைத்து எலி தவளை போன்றவற்றை வைத்து ஆராய்ச்சி செய்வார்கள் அல்லவா? சாலமன் தன்னையே அதை அப்படி வைத்து ஆராய்ச்சி செய்கிறான். என்ன ஆராய்ச்சி? ஒரு மனிதன் சந்தோஷமாக நிரந்தர சந்தோஷம் பெறுவதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி ஆலோசனை செய்கிறான். அதற்கு 1-2 காரியங்கள் படிப்போம். 4:1 அங்கங்காக படிக்கிறேன். நீங்கள் 3:1, என் தேகத்தை மதியினத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும்
மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்திலே வகை தேடினேன். இதெல்லாம் எதற்காக என்றால் சந்தோஷமாக இருப்பதற்காக. பெரிய வேலைகளை செய்தேன், வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். தொடர்ந்து நீங்கள் படித்து பாருங்கள், 10 வசனம், என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. இப்படி பல காரியங்களை அவன் ஆராய்ச்சி செய்கிறான். சந்தோஷம் அடைவதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி ஆராய்ச்சி செய்து கொண்டே வருகிறான். அதற்கு பல காரியங்களை அவர் பட்டியல் எடுக்கிறார். என்ன நான் செய்தேன் என்று சொல்லி பட்டியல் எடுக்கிறான். முடிவில் என்ன ஒரு கன்க்ளூஷன் வருகிறார் என்றால், என் முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. சாலமன் செய்த ஆராய்ச்சி வெற்றி அடைந்து விட்டது, அப்படி தானே? இல்லை, அவர் அதோடு நிறுத்தவில்லை. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். தொடர்ந்து அடுத்து சொல்கிறார், என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் நான் கண்ணோக்கி பார்த்தேன். கொஞ்சம் நாள் கழிச்சு திரும்பி பார்க்கிறான். அப்போது அதெல்லாம் செய்யும் போது அவருக்கு மன மகிழ்ச்சியாக இருந்தது, உண்மைதான். ஆனால் பின்பதாக அவர் திரும்பி பார்க்கிறார். அவர் செய்த சோதனைகளை திரும்பி பார்க்கும்போது, இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாக இருந்தது. அப்போது இந்த உலகத்தின் மூலமாக நாம் எப்படியாகலும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் அது நம்மை கண்டிப்பாக ஏமாற்றும். இந்த ஏரோது சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான். யாரிடத்திலிருந்து? அவன் மகள் சொந்த மகள் மூலமாகவே நடன காட்சியை பார்த்து சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் அந்த சந்தோஷம் நிலைத்திருக்க, அந்த சந்தோஷத்துக்கு அவன் கொடுத்த விலை யோவானுடைய தலை. அப்போது இந்த உலகம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் என்றால் உங்களிடத்திலிருந்து இன்னொன்றை எடுத்துக்கொள்ளும். இந்த உலகம் ஒருவேளை இந்த மதுவான உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் என்றால், ப்ராக்டிக்கலாக சொன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை அது எடுத்துப்படும். குடும்ப உறவுகளில் அந்த உறவை பிடுங்கி போடும். குடும்பத்திலே சண்டைகள், சச்சரவுகள், அப்போ ஏதோ இப்படி பல காரியங்களை உங்களிடத்திலிருந்து பிடுங்கி விட்டு தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். ஆனால் தேவன் தருகிற சந்தோஷம் அதுவல்ல, அது கர்த்தருக்குள்ளாக வருகிற சந்தோஷம். அப்போது அது இந்த ஏரோது முதலாம் பார்த்தோம்ல, அந்த ஏரோது அந்த அவன் துக்கமடைந்தான் அல்லவா? அந்த வேளையிலே மற்ற மனிதர்களுக்கு, ஒரு சிலருக்கு சில செய்திகள் அறிவிக்கப்படுகிறது, மேய்ப்பர்களுக்கு குறிப்பாக. உலக அந்த இரட்சகர் பிறந்திருக்கிறார், காப்பாற்றுகிறவர். எதிலிருந்து காப்பாற்றுகிறவர்? பாவத்திலிருந்து காப்பாற்றுகிறவர் பிறந்திருக்கிறார். அப்போ அதுதான் சந்தோஷம். அப்போ என்னுடைய பாவத்திற்காக ஒருத்தர் இருக்கிறார். என்னுடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து, என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லி நான் புரிந்து கொள்ளும் போது எனக்குள்ளாக ஒரு சந்தோஷம் இருக்கிறது அல்லவா? அதுதான் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷம். இன்றைக்கு இந்த சந்தோஷங்களை மறக்கடிக்கதற்காக பல திருச்சபைகளை காணப்படுகிறது. என்ன? நடனமாடினால் சந்தோஷம். நடனமாடு இன்றைக்கு சில நடன ஆராதனைகள் என்றெல்லாம் பார்த்துருப்போம். அப்போ அதில் அவர்கள் சொல்லுகிற பதில் என்ன? நாங்கள் கடவுளை சந்தோஷப்படுத்துகிறோம், கடவுளை சந்தோஷப்படுத்துவதற்காக நாங்கள் ஆடுகிறோம். அப்போது இது என்னது? ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசின செய்தி தான் நேற்றைய தினத்திலே பார்க்க நேரிட்டது. கடவுளுக்கு பயப்படுகிற பயம் புதிய ஏற்பாட்டிலே கிடையாது. கடவுளுக்கு பயப்படுகிற பயம் புதிய ஏற்பாட்டிலே கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே தான் கடவுளுக்கு பயப்படுகிற பயம். புதிய ஏற்பாட்டிலே அதற்கு பதிலாகத்தான் ஆராதனை. அப்போ புதிய ஏற்பாட்டிலே கடவுளுக்கு பயப்படுகிற பயம் கிடையாது, ஆராதனை. அவர் அந்த அவர் ஆராதனைக்கு கொடுக்குற டெஃபனிஷன் ஆகுது பைபிளின் படியானது என்றால் இல்லை. இங்கே அழகாக ஒரு வசனம் எழுத போடப்பட்டிருக்கிறது ரோமர் 12 எது ஆராதனை என்று சொல்லி. ஆனால் அவர் கொடுக்குற விளக்கம் நடனமாடுவது. அவர் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியும் கூட கோரியோகிராஃபி செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி அது நடனம் ஆடிக்கொண்டிருக்க ஏதோ ஒரு வீடியோவில். இப்போ கொஞ்சம் பழைய வீடியோ தான், மறந்து விட்டேன். அப்போது அவர் ஆராதனைக்கு கொடுக்குற விளக்கமே தவறு. அதில் இன்னொரு விளக்கம் என்ன? புதிய ஏற்பாட்டில் கடவுளுக்கு பயப்பட வேண்டியதில்லை, பதிலாக நாம் ஆராதித்தால் போதும். ஆராதனை என்றால் நாம் சந்தோஷமாக இருந்தால் போதும். அதுதான் அவருடைய பாஷையில் ஆராதனை. அப்போது நாம் செயற்கையாக நம்முடைய சந்தோஷத்திற்காக சில காரியங்களை திட்டமிட்டு வைத்து கொண்டு அதன் மூலமாக மகிழ்ச்சி காண்பதற்கு நாம் பழகிவிட்டோம். ஏன்? தேவன் தருகிற சந்தோஷத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? யோவான் 3 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதற்கு ஒரு பதிலை வைத்திருக்கிறார். பொல்லாங்கு செய்கிற எவனும் என்னிடத்தை ஒளியை பகைக்கிறான். வாசிக்கலாம். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்துல வராதிருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஏன் அவர்கள் சரியாக வரவில்லை, சரியான சத்தியத்திற்கு ஏன் வரவில்லை?
இயேசு கிறிஸ்துவை என் பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்த இரட்சகர் அவரிடத்தில் நான் வந்தால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும், என்னால் பாவம் செய்ய முடியாது, என்னை பாவம் செய்ய விடமாட்டார் என்கின்ற அந்த நிலைக்கு ஏன் அவர்களால் செல்ல முடியவில்லை? காரணம், அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் இனிமேல் என்னால் என்னது பாவம் செய்ய தொடர்ந்து முடியாது, தன் கிரியைகள் கண்டிக்கப்பட்டுவிடும், என்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படக்கூடாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த உபதேசத்தை தள்ளிவிட்டு நான் ஒரு உபதேசத்தை உருவாக்க வேண்டும். அப்போது இயேசு கிறிஸ்துவிடம், அதாவது பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிற இரட்சகராகிய அந்த இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அந்த சரியான சந்தோஷத்தை இவர்களால் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தாங்கள் செய்கிற செயல்கள், பாவமான வாழ்க்கைகள் கண்டிக்கப்படக்கூடாது, நாங்கள் இந்த நிலைமையிலே இருந்து கொள்ள வேண்டும், நாங்கள் விரும்புகிறபடி இந்த உலகம் தருகிற அந்த மகிழ்ச்சியிலே நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அது யாராலும் கண்டிக்கப்படக்கூடாது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகவே அவர்கள் சரியான சத்தியத்திற்கு வர மறுக்கிறார்கள், ஒளியினிடத்திற்கு வர மறுக்கிறார்கள். இந்த ஏரோது நாம் பார்த்தோம் அல்லவா, மார்க்கு 6 அதிகாரத்திலே இந்த பார்த்த இந்த ஏரோது யோவானை சிறையில் அடைக்கிறார். ஏன் அடைக்கிறார் தெரியுமா? யோவான் ஒரு காரியத்தை செய்தார், நீ உன் சகோதரனாகிய பிலிப்புவினுடைய மனைவியை வைத்து கொள்வது தவறு, இது பாவம் என்று சொல்லி கண்டிக்கிறார், எச்சரிக்கிறார். என்ன செய்திருக்க வேண்டும்? மனம் திரும்பியிருக்க வேண்டும். அவனுக்கு தெரியும், ஏரோது அவன் ஏரோது அடுத்த வசனங்களை பார்த்தால் ஏரோது யோவானை குறித்து அவன் நல்லவன் என்று சொல்லி அவனை பாதுகாத்து அவன் என்னெல்லாம் சொல்லுகிறானோ அதை கேட்டு நடந்து கொண்டு வந்தான் என்று சொல்லி சொல்லியிருக்கிறது மார்க்கு 6 அதிகாரத்திலே. மார்க்கு 6:20 யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து கொண்டு வந்தான். இப்போ அவனுக்கு தெரியும், யோவான் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று தெரியும், யோவான் கண்டிப்பது சரி என்று தெரியும். ஆனால் என்ன செய்ய முடியவில்லை அவனால், தன் பாவத்தை விட அவனுக்கு மனதில்லை. காரணம், அந்த பாவம் அவனுக்கு ஒரு தற்கால சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், யோவானுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்து கொண்டு வந்தான் என்று சொல்லி வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அப்போ எந்த மாதிரி ஆனால் பார்க்கிறோம், யோவான் கொடுத்த முதல் ஆலோசனையை அவன் கேட்கவில்லை. முதல் ஆலோசனை என்ன? உன்னுடைய சகோதரனாகிய மனைவியை, பிலிப்புவினுடைய மனைவியை நீ வைத்து கொண்டிருக்கிறாய், இது தவறு. இதுதான் யோவானுடைய முதல் எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கையை கேட்ட உடனே யோவானை பிடித்து சிறையில் போட்டு விட்டான். இப்போ சிறைச்சாலையில் இருக்கிற யோவானிடம் இந்த ஏரோது என்னென்ன ஆலோசனை கேட்டிருப்பான்? என்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா? இதிலிருந்து நான் தப்புவது எப்படி? எனக்கு இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி பர்சனல் ப்ராப்ளம் இருக்கிறது, இதிலிருந்து ஒரு சொல்யூஷன் தருவீர்களா? இப்படிப்பட்ட வேறு ஏதோ ஆலோசனை தான் கேட்டிருப்பான். இன்றைக்கு அநேகர் தேவனிடத்தில் வருகிறார்கள் எதற்காக? இப்படிப்பட்ட ஆலோசனைகள் கேட்பதற்காக. ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை கண்டித்து இதிலிருந்து விளையவா என்று சொன்னால் அதெல்லாம் கேட்க முடியாது. ஆண்டவரிடத்தில் வரும்போது ஆண்டவர் கொடுக்கிற முதல் காரியமே மனம் திரும்பு, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அப்போது பாவத்திலிருந்து மனம் திரும்ப மனம் இல்லாமல் ஏன் அநேகர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறார்கள்? இயேசு கிறிஸ்து நல்லவர் தான். இப்போ இந்த ஏரோது என்ன நினைத்தார்? யோவான் நல்லவர் தான், அவன் நீதி உள்ளவன் தான், அவனிடத்தில் போனால் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து நல்லவர் தான், அவரிடத்தில் போனால் இந்த சர்ச்சுக்கு போனால் ஏதோ ஆலோசனை கிடைக்கும், ஏதோ கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் அதற்கு என்ன நல்ல சொல்யூஷன் தருவார்கள், அதை கேட்டு நாம ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நீ பாவம் செய்து கொண்டிருக்கிற இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி என்று சொன்னால் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை கேட்க மாட்டோம். ஏன்? அந்த பாவம் எனக்கு ஏதோ ஒன்றே ஒரு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஆனால் அது தற்கால சந்தோஷம். அந்த சந்தோஷம் என்ன செய்தது? ஏரோதியாளின் மூலமாக கிடைத்த சந்தோஷம் அவனை கொலைகாரனாக்கியது. எப்படிப்பட்டவனை கொலைக்காரனாக மாற்றியது? இவனுக்கு நன்றாக தெரியும், யோவான் நீதியுள்ளவன், பரிசுத்தமுள்ளவன், அவனுடைய ஆலோசனை நல்லது என்று தெரியும். அப்படி தெரிந்தும் அப்படிப்பட்டவனையே கொலை செய்யக்கூடிய கொலைகாரனாக மாற்றியது. அந்த யோவானை கொலை செய்யும் போது அவனுக்கு மனம் இல்லை, வேறு வழி இல்லாமல் கொடுத்து விட்டோமே, வாக்கு கொடுத்து விட்டோமே என்று சொல்லி கொலை செய்கிறான். அப்போது காரணம் என்ன? யோவான் ஒருவேளை இப்படி யோசித்து பாருங்கள், யோவான் முதல் கண்டிப்பை கொடுக்கிறார் இது பாவம் என்று சொல்லி, அப்பொழுது அவளை துரத்தி விட்டிருந்தால், அவளுடைய நீ போ என்று சொல்லி விட்டிருந்தால் எந்த காரியமும் நடந்திருக்குமா? யோவானுடைய தலையை வெட்டக்கூடிய அந்த சூழ்நிலை நடந்திருக்காது. ஆகவே ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை நமக்கு பிரியமானதை மாத்திரம் ஏற்றுக்கொள்வதல்ல, ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுத்தாலும்
அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நமக்கு ஒருவேளை கீழ்ப்படுவதற்கு கடினமாக தோன்றலாம், ஆனால் நம் கீழ்ப்படிந்தாக வேண்டும். காரணம் அவர் நம்முடைய நன்மைக்காகவே நமக்கு ஆலோசனை சொல்கிறார். அந்த பாவ சந்தோஷத்தை காட்டிலும் கர்த்தருக்குள்ளாக கிடைக்கிற சந்தோஷம் வலியது. அதை நாம் புரிந்து கொண்டால் மாத்திரமே அந்த பாவ சந்தோஷத்திலிருந்து வெளியே வர முடியும். நாம் என்ன நினைக்கிறோம், இந்த பாவ சந்தோஷம் நமக்கு வலியது, இதனால் விடவே முடியாது என்று நினைக்கிறோம். இல்லை, விட முடியும். நம் இயேசு கிறிஸ்துவை அதை காட்டிலும் பெரியவராக நினைக்கும் போது, நம் தேவனை அதை காட்டிலும் உயர்ந்தவராக நினைக்கும் போது நம்மால் அதிலிருந்து வெளியே வர முடியும். அடுத்ததாக ஒரு ஏறுவது, இதே ஏறுவது தான், இந்த யோவானுடைய வாழ்க்கையிலே சந்தித்த அதே ஏறுவது தான். லூக்கா 23 அதிகாரத்திலே அவனுடைய வாழ்க்கையில் இன்னொரு சம்பவம் நடக்கிறது. லூக்கா 23:8 ஏறுவது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு போதும். அப்போ இங்கே இந்த ஏறது இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஆசைப்பட்டான், இயேசு கிறிஸ்துவை பார்த்தே சந்தோஷப்பட்டான். அப்போ இது சரியான சந்தோஷம் அப்படிதானே? இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆசைப்பட்டு சந்தோஷப்பட்டிருக்கிறான். இதற்கு முன்பாக பார்த்தவர்கள் எல்லாம் பதவி நிமித்தம் சந்தோஷப்பட்டார்கள், இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷத்து நிமித்தம் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் இந்த ஏறது என்னது, இயேசுவை பார்த்தே சந்தோஷப்பட்டிருக்கேன். அப்போ நல்லது மாதிரி தெரியுது அப்படிதானே? ஆனால் அடுத்த வசனத்தை அடுத்து 11 படியுங்கள். சாரி, 11 அப்பொழுது ஏறோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி. போதும் போதும். அப்போ கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம், ஏறோது இயேசுவை பார்த்த உடனே என்ன பண்ணானா, மிகுந்த சந்தோஷப்பட்டான். இப்பொழுது என்ன நடக்கிறது? கொஞ்சம் ஒரு 5 ஆயிருக்கலாம், இல்லை ஒரு 10 ஆயிருக்கலாம். அதுக்குள்ளாக என்ன நடக்கிறது? அந்த எந்த இயேசுவை பார்த்து சந்தோஷப்பட்டானோ அதே இயேசுவை என்னது பரியாசம் பண்ணுகிறான், நிந்திக்கிறான், அவமானப்படுத்துகிறான். அப்போ இயேசுவை பார்த்தும் என்னது நாம் ஒருவேளை சந்தோஷம் அடையலாம், ஆனால் அதுவும் கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் ஆகிவிடாது. அப்போ இங்கே ஏன் இயேசுவை பார்த்து எந்த விதமான சந்தோஷம் அடைந்தான்? அந்த 8 இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தான், அவரால் செய்யப்பட்டும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். ஏன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இன்றைக்கு அநேகர் வருகிறார்கள், அல்லது இயேசு கிறிஸ்துவிடத்திலே வா, அதற்கு இந்த காரணம் என்று சொல்லி எந்த காரணத்தை கூறி மக்களை அழைக்கிறார்கள்? இந்தே வந்தால் உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு, உன்னுடைய வியாதியா எல்லாம் ஒரு நிமிடத்திலே காணாமல் போயிடும், அற்புதம், அடையாளம். பெங்களூரில் ஒரு சபையில் நாங்கள் பெரிய அற்புதம் செய்கிறோம் என்று சொல்லி ஒரு சின்ன பாட்டில் தண்ணி என்னது நாங்கள் திராட்சை ரசமாக மாற்றுகிறோம் என்று சொல்லி ஒரு மேஜிக் காட்டினார்கள். உங்களுடைய அக்கௌண்டில் என்னது திடீரென்று பணம் வந்துவிடும், அற்புதம். அப்போது இந்த காரியங்களுக்காக இன்றைக்கு அநேக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள், பின்பற்றுகிறதாக சொல்லுகிறார்கள். அப்போது அது கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் அல்ல. அவர்கள் என்னது இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தவும் செய்வார்கள். எப்பொழுது? இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதில் கொடுக்காத போது. இங்கே ஏறுறதுக்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்லவில்லை, காரணம் அவனுடைய இன்டென்ஷன் என்னது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருடைய உள்ளந்தரியங்களையும் அறிந்திருக்கிறார். ஆகவே ஏறது கேள்வி இயேசு இடத்திலே பார்க்க வேண்டும் என்று வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான், பார்த்த உடனே சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை கேட்கிறான். இயேசு கிறிஸ்து ஒன்றுமே பேசலை. யோவான் 6 வீடுகளில் சென்று படித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவிடத்திலே அநேக ஜனங்கள் அங்கும் இங்கும் தேடி தேடி அலைகிறார்கள், இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போய் கூட தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து பார்த்தவுடனே என்ன, ஐயோ இவ்வளவு தூரம் என்னை கஷ்டப்பட்டு தேடி வந்திருக்கிறார்கள் என்று சந்தோஷப்பட்டாரா? இல்லை, அவர்களை திட்டி அனுப்பினான். நீங்கள் அற்புதங்களை கண்டதனால், இந்திய அந்த இடத்துல அற்புதம் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து ஏன் அற்புதம் செய்தார்? தன்னை தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கும்படியாக அற்புதம் செய்தார். அதாவது நான் தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விளங்கி கொண்டதனால் என்னை ஃபாலோ பண்ணவில்லை, அப்பம் புசித்து திருப்தி ஆனதனால் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். யோவான் 2 சாரி யோவான் 23:24 பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் அநேக செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இதே யோவான் 1 தான் நாம் படிப்போம், அவருடைய நாமத்தின் பேர் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி இங்கே நாம் படிக்கிறோம்.
அநேகர் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி. அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அடுத்த வசனம், இயேசு கிறிஸ்து அவர்களை பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்படி தானே 24 வசனம் அப்படி சொல்லவில்லை. இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. என்ன என்ன இப்போ ஏன் அவர்கள் என்ன நோக்கத்தில் இயேசுவின் மேல் நம்பிக்கை விசுவாசம் வைத்தார்கள்? இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய பாவத்தின் விடுதலையாக்க வந்த இரட்சகர், இவர் தான் பழைய ஏற்பாடு சொல்லுகிற அந்த மேசியா என்ற அடிப்படையில் வைத்தார்கள். இல்லை, இவரிடத்தில் போனால் அற்புதம் நிறைய பார்க்கலாம், இவர் பல அடையாளங்களை செய்வார், நமக்கு நன்றாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் விசுவாசம் வைத்தார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களுடைய இருதயங்களை அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. இன்றைக்கு அநேகர் இந்த காரியங்களை தோற்று போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதில் கொடுப்பதில்லை, மாறாக அவர்கள் என்ன நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் என்றால், அவர்கள் சத்தியத்தை அங்கீகரிக்கவில்லை. அதாவது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது, இதை நம்பாமல் அற்புதங்களை நம்பிக்கொண்டிருப்பதால் அவர்களை ஆண்டவர் சாத்தான் கையில் விற்று போடுகிறார். சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படியாகும். அப்போ நம் சத்தியத்துக்காக சத்தியத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா, இல்லை அற்புத அடையாளங்களுக்கு, அதாவது இந்த உலகத்தின் காரியங்களுக்கு, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், இந்த உலக காரியங்களுக்காக, உலகத்தில் நான் பெரிய ஆளாக வேண்டும் என்கிற காரியத்திற்காக என்ற அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோமா? அப்போ அந்த அடிப்படையில் தேடின ஏறோது அந்த கர்த்தருக்குள்ளான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டானோ அந்த அளவுக்கு கொஞ்ச நேரத்தில் வெறுப்படைந்தான், அவமானப்படுத்த துணிந்தான். இன்னொரு ஏறோது பார்த்துவோம். அப்போஸ்தலர் 12 இந்த ஏறோது குறித்து அகரிப்பா 1 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 12 21 ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள், இது இந்த ஏரோது ராஜா பிரசங்கம் பண்ணுவது, இந்த பேசுவது கடவுள் பேசுவது போல இருக்கிறது, கடவுளுடைய சத்தம், ஏரோது கடவுளுடைய சத்தமாக இருக்கிறார். அப்போ ஏரோதுக்கு எப்படி இருக்கிறது மகிமை? ஆஹா, கொஞ்ச நேரம் கூட அந்த மகிமை, அது அவன் அந்த சந்தோஷம் அவனுக்கு நீடிக்கவில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து சத்தான். அப்போது இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷர் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோ, அது யாரோ ஒருத்தர் புகழ்ந்தால் எனக்கு எப்படிங்க ஐயோ? இயேசு கிறிஸ்து கொஞ்சம் லாஜிக் இல்லாமல் பேசுகிற மாதிரி இருக்கு. அப்படி தானே, அவன் புகழ்கிறதுக்கு நான் என்ன தவறு செய்ய முடியும்? இல்லை, அந்த புகழுவதற்கு, அந்த புகழுதலை நான் என்ன செய்கிறேன், ஒத்துக்கொள்ளுகிறேன், அதை நான் வாங்கிக் கொள்ளுகிறேன். ஆ, நீ நல்லா புகழப்பா, நான் நீ புகழுவதற்கு ஏற்றவாறு நான் இன்னும் கொஞ்சம் என்னது நடந்து கொள்ளுகிறேன். தேவனால் வருகிற மகிமையை காட்டிலும் மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் என்னை எப்படி விசுவாசிப்பீர்கள்? இயேசு கிறிஸ்து கேட்கிற கேள்வி, யோவான் 5 அப்போது நாம் எந்த மகிமையை விரும்புகிறோம், தேவனால் வருகிற மகிமையை விரும்புகிறோமா, இல்லை மனிதர்கள் எல்லாம் என்னை புகழ வேண்டும்? நாம் எதற்காக காரியங்களை நடப்பிக்கிறோம்? பக்கத்து வீட்டுக்காரன் பாரு, பெரிய கார் வாங்கிட்டான், நான் இன்னும் 1 அவனை காட்டிலும் பெரிய ஒரு கார் வாங்கணும் என்றாரும் என்னை எதா எந்த அடிப்படையில் நாம் நம்முடைய செயல்களை நடப்பிக்கிறோம்? எந்த அடிப்படை ஒரு பிரசங்கியா ஒரு பேசிக்கொண்டிருக்கும் போது பேசுகிறோம், நான் மலேசியாவுக்கு போனேன், ஒருத்தர் வந்து எனக்கு கார் ஓட்டினார், நான் எப்படி கால் மேலே கால் போட்டுக்கொண்டு கெத்தாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் நாள் பின்னாடி தெரிஞ்சது அவர் என்னது கலெக்டர் என்று சொல்லி, அவர் சொல்வது அவர் போய் மலேசியாவில் கலெக்டர் கிடையாது. அப்போது கலெக்டர்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி கையை கட்டிட்டு உட்காந்துட்டேன். அப்போது அவர் எவ்வளோ பெரிய கலெக்டர் ஆனாலும் என்னது, நான் தேவனுடைய ஊழியக்காரன், எனக்கு டிரைவர் ஆண்டவர் வச்சுருக்காரு, எவ்வளோ பெரிய தற்புகழ்ச்சி. இது எங்கே பேசுகிறாரு, மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுகிறார்கள், கையடிக்கிறார்கள். அப்போ யாருக்கு புகழ்ச்சியை உண்டாக்குகிறோம்? இப்போ நாம் யாருடைய புகழ்ச்சியை விரும்பி கொண்டிருக்கிறோம்? அப்போ நாம் நம்முடைய புகழ்ச்சிக்காக காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் அந்த சந்தோஷம் நீடிக்காது, அது கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் அல்ல.
சரி இன்னொரு கடைசியாக ஒரு ஏரோது ஏரோது அகரிப்பா அகரிப்பா இரண்டு பவுலுடைய பிரசங்கத்தை கேட்ட ஒரு அகரிப்பா நாம் இதற்கு முன்பாக பார்த்தவர்கள் எல்லாருக்கும் என்னது சரியான சத்தியம் தெரியாது முதலாவது ஏரோது இயேசுவை எப்படி பார்த்தான் யூதருடைய ராஜாவாகத்தான் பார்த்தான் இந்த ராஜாரீக ஒரு போட்டியாளராகத்தான் பார்த்தான் அவர் மீட்பார் என்றெல்லாம் தெரியாது ரெண்டாவது உள்ள ஏரோது அவனும் இந்த இயேசுவை ஒரு அற்புதம் செய்கிறவர் நான் என்னிடத்தில் நான் அவருக்கு முன்பாக அற்புதம் செய்ய சொன்ன போது அவர் கேட்கவில்லை அப்படி தான் பார்த்தான் மூன்றாவது ஏரோதுவன் என்னது அவனுக்கு சத்தியம் தெரியாது ஆனால் இந்த அகரிப்பா ஏரோதுக்கு பவுல் தெளிவாக பிரசங்கம் பண்ணினான் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்து ஒரு தெளிவான பிரசங்கத்தை செய்தான் மட்டுமல்ல பவுல் பிரசங்கித்த பிரசங்கத்தை அவனால் நிராகரிக்க முடியாத அளவிற்கு அவன் பிரசங்கம் பண்ணினான் அப்போஸ்தலர் 26 இந்த சம்பவங்கள் எல்லாம் காணப்படுகிறது அதில் பவுல் பேசின சில பிரசங்கங்களை படிக்கிறேன் 26:18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றா என்று சொல்லி பவுல் யாரிடத்தில் பேசுகிறான் அகரிப்ப ராஜாவினிடத்திலே பேசுகிறான் அடுத்ததாக அந்த பவுல் சொல்லுகிற காரியம் 23 தீர்க்க தரிசிகளும் மோசையும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மறித்த ஒரு உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுயஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவனும் சொல்லுகிறேன் அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை இந்த பவுல் இங்கே பிரசங்கித்த போது என்ன சொல்லவில்லை இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தால் நீங்கள் உங்களை பணக்காரராக்குவார் உங்களை பணக்காரராக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து ஏழையானார் என்று பிரசங்கிக்கவில்லை மாறாக இயேசு கிறிஸ்து நமக்காக என்னது பலியாக்கப்பட்டார் அவர் உயிர்த்தெழுந்தார் பாவம் மனந்திரும்புதல் பாவம் இந்த காரியங்களை குறித்து நான் இந்த படிக்க கேட்ட அவசரத்திலே பார்த்தோம் அப்போ இது என்னது சரியான சத்தியம் இந்த சத்தியத்தை கேட்ட பின்பதாக அகரிப்பா சொல்லுகிற காரியம் என்னவென்றால் 28 அகரிப்பா பவுலை நோக்கி நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய அப்போது இந்த அகரிப்பா ராஜாவாலும் என்னது உண்மை என்று தெரிகிறது இதுதான் சத்தியம் என்று தெரிகிறது ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவன் ஏதோ ஒரு சில காரியங்கள் இன்றைக்கு அநேகருக்கு சரியான சத்தியம் கேட்கப்படுகிறது சில பல திருச்சபைகள் இன்றைக்கு சத்தியத்தை புறக்கணித்து விட்டது ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல சத்தியம் கேட்கக்கூடிய அருமையான வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார் ஆனால் இந்த சத்தியத்தை கேட்டும் இன்னும் முழுமையாக இயேசு கிறிஸ்துவிடத்திலே அந்த சத்தியத்தினிடத்திலே வராமல் இருக்கிறவர்கள் உண்டு அவர்களாலும் சத்திய என்னது கர்த்தர் தருகிற சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது அப்போ கர்த்தர் தருகிற சந்தோஷம் என்றால் பவுல் சிறைச்சாலையில் இருந்தார் அல்லவா அப்பொழுதும் அவரால் சொல்ல முடியும் நான் எந்த சூழ்நிலையிலும் மன ரம்யமாக இருக்கிறேன் உயர்வாக இருந்தாலும் சரி தாழ்மையாக இருந்தாலும் சரி அப்படி சொல்ல முடியும் ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும்போது அது எப்படி இங்கே ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை கிறிஸ்தவர் என்றாலே நீங்கள் மற்றவங்கள மாதிரி உயிர் வரும் வசதி வரும் அப்படியெல்லாம் சொல்லாமல் பாடு சிறையில் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே அது எப்படி என்ன லாஜிக் என்று நீங்கள் கேள்வி கேட்பலாம் எனக்கு தெளிவான பதிலை பேதுரு சொல்லுகிறேன் நாம் ஏன் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பாடுகள் வருகிறது ஆனாலும் ஏன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்கிற கேள்விக்கு பேதுரு ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை தருகிறார் 1 பேதுரு 4:13 பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாம அப்போ அந்த பேதுரு அந்த பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருந்த திருச்சபைக்கு தான் இந்த முதலாம் நிருபத்தை எழுதுகிறார் அந்த திருச்சபை மக்களோடு அவர் சொல்லுகிற முக்கியமான காரியம் பாடுகளை குறித்து நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதை குறித்து புதுமை என்று திகையாதிருங்கள் இப்போ கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு பல பாடுகள் வரும்போது அதை ஏதோ எப்படி எனக்கு பாடு வரலாம் நான் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புதுமையாக திகைக்கிறார்கள் அப்போ கிறிஸ்தவனாக்கு பாடு வருகிறது என்றால் அதுதான் இயல்பு இதுதான் பேதுரு சொல்லுகிற காரியம்
நான் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன். அப்போ என்ன நான் என்ன நினைத்தேன் அல்லது எனக்கு போதித்தவர்கள் என்ன சொன்னார்கள், உனக்கு இனி என்ன உனக்கு இந்த எல்லா பிரச்சனையும் இதோடு சால்வ். ஆனால் இப்பொழுது வந்தால் கிறிஸ்தவத்தில் வந்தால் இன்னும் பாடுபடுகிறதை, வீட்டார் உபத்திரவப்படுத்துகிறார்கள், சமூகம் என்னை வேறு விதமாக பார்க்கிறது. கிறிஸ்தவத்தில் வந்தால் நேர்மையாக இருக்க வேண்டும் சொன்னால் நான் நேர்மையாக இருக்கிற போது என்னால் மற்றவர்களைப் போல உயர முடியவில்லை. இது புதுமை அல்ல, இதுதான் இயல்பு. பேதுரு அதைத்தான் சொல்கிறார், நீங்கள் இதை புதுமை என்று தயவு செய்து எண்ணிக்கொள்ளாதீர்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் உங்களுக்கு பாடு இல்லை என்று வேதம் எங்கும் சொல்லவில்லை. தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிறவர்கள், மனதாயிருந்தாலே போதும். மனதுள்ளவர்களுக்கு என்னது? அப்போ கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டோம் என்று சொன்னாலே கண்டிப்பா என்னது, அதுக்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவதை சொன்னான், நீங்கள் உலகத்தார் அல்ல, ஆகையால் உலகம் உங்களை பகைக்கும். அப்போது உங்களுக்கும் உலகத்துக்கும் ஒத்து போக முடியாது என்றால் கண்டிப்பாக அங்கே என்ன வரும்? பாடு வந்து தான் ஆகும். பாடு வரவில்லை என்றால் தான் ஆச்சரியம். சரி, அப்போ பாடு வருகிறது, இந்த பாடுகளின் மத்தியில் எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? அடுத்த வசனம் 13வது வசனம், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க. நமக்கு ஆண்டவர் தருகிற ஒரு அருமையான வாய்ப்பு என்னது? இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளி. நம்ம எந்த பங்காளித்தனத்தை விரும்புவோம்? ஒருத்தர் இப்படி அறிவிக்கிறார், நீங்கள் எங்களுக்கு 2000 ரூபாய் அல்லது 5000 ரூபாய் மாதம் அனுப்புங்கள், உங்களை நாங்கள் பங்காளியாக மாற்றிக்கொள்கிறோம். இளம் பங்காளர் திட்டம், வியாபார பங்காளர் திட்டம், இதனால் உங்களுக்கு என்னது? ஆசீர்வாதம் பெருகும். இந்த பங்காளியாக விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் அருமையான வாய்ப்பை தருகிறார், என்னது? அவரின் பாடுகளுக்கு பங்காளி. அப்போது இதுதான் சந்தோஷம். ஆண்டவரோடு கூட பாடு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், அவரோடு கூட பங்காளி ஆவதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார், ஆகையால் சந்தோஷப்படுங்கள். அப்போது இந்த மனநிலையில் இருந்தால் பாடு வரும்போது நான் சந்தோஷப்பட்டு தான் ஆக வேண்டும். ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார், அவரோடு கூட பார்ட்னர்ஷிப்பாக மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு பார்ட்னர்ஷிப்னா பலர் பலவிதமாக பிரசங்கிக்கிறார், ஆனால் வேதம் ஒரு பார்ட்னர்ஷிப்பை சொல்லுகிறது, பேதுரு அதை சொல்லுகிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு என்னை ஆண்டவர் பங்காளியாக தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆகையால் சந்தோஷப்படுங்கள். அப்போது இதனுடைய மகிமை எங்கே விளங்குமாம்? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நாம் கழிகூர்ந்து மகிழ்வோம். அப்போ இங்கே பாடுபட்டாலும் வேறு ஒரு என்னது இருக்குது? ஒரு நிச்சயம் இருக்கிறது, நான் கிறிஸ்துவ பாடுகளுக்கு பங்காளி, எல்லாம் சரிதான். ஆனால் எந்த நம்பிக்கையில் நாம் இந்த பாடுகளை சகிக்கிறோம்? நமக்கு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நாம் என்னது, அவரோடு கூட கழிகூற முடியும். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது என்னால் கழிகூர்ந்து மகிழ முடியும் என்று சொல்லி? அந்த நிச்சயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், ஆகையால் என்னது, பாடுகளின் மத்தியிலும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆகையால் தான் பவுல் சொல்லுகிறார், சாவு எனக்கு ஆதாயம், செத்தான் நான் என்னது கிறிஸ்துவோடு கூட மகிழ்ந்து கழிகூற முடியும். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவன் சொல்லுகிறார், சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், சரீரத்தை கொண்ட பின்பு ஆத்மாவை நரகத்திலே அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படுங்கள். அது யாரு? ஆண்டவர். அப்போ இந்த நிச்சயம் இருந்தால் இந்த உலகத்திலே நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் நீதியாக நடக்கிறேன், அவர் சொன்னபடி வாழ்கிறேன், சத்தியத்தின் பாதையில் நடக்கிறேன், ஆனால் உலகம் என்னை நெருக்குகிறது, எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது, பாடுபடுகிறேன் என்றாலும் என்ன என்ன எண்ணம் வரும்? எனக்கு மகிமையிலே அவர் வரும்போது அவர் எப்படி இருக்கிறாரோ அவ்விதமாகவே என்னை நாம் அவரை தரிசிப்போம். யோவான் 1:3 கூறுகிறார், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று அறியோம், ஆனாலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருக்கோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போது அவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் அப்படியே நம்மை மாற்றுகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல வாக்கு தத்துவம். இன்றைக்கு இந்த 2023 ஆண்டுக்கு என்று வாக்கு கொடுப்பார்கள், ஆனால் ஆண்டவர் அப்படி ஒரு வாக்கை கொடுப்பதில்லை. ஆண்டவர் நித்திய ஜீவனை குறித்த ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கார், அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாக நம்மை மாற்றுகிறார், அவரோடு கூட நம்மை கழிகூர்ந்து மகள பண்ணுகிறார், அவர் ஆளுகை செய்யும் போது அவரோடு கூட நாமும் ஆளுகை செய்வோம், அவரோடு பாடுகளை சகித்தால் நாம் ஆளுகை செய்வோம். அப்போ இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற பாக்கியம். அப்போ இந்த உண்மை
யாருக்கு தெரியும்? பவுலுக்கு தெரிந்ததால் அவர் கட்டுண்ட போதும் எனது சந்தோஷப்படுகிறார். அந்த சந்தோஷத்தை தான் எனது பிலிப்பு சபைக்கு அவர் கடத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இது 2023க்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை என்ன? நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அந்த கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதற்கு ஏரோதன் வழிகளிலே நாம் நடக்கக்கூடாது. ஏரோதன் வழிகள் என்ன? அவர்கள் வேறு விதங்களிலே சந்தோஷத்தை தேடுகிறவர்கள். பதவியின் மூலமாக இல்லை என்று சொன்னால், பாவம் செய்து அல்லது பாவ சிற்றின்பங்கள் மூலமாக, அல்லது இயேசு கிறிஸ்துவை கூட எனது தன்னுடைய சுயநலத்திற்காக அற்புத அடையாளங்களுக்காக தேடுகிறவர்களாக, அல்லது மனித புகழ்ச்சியின் நிமித்தம் சந்தோஷம் அடைகிறவர்களாக, அல்லது சத்தியம் தெரிந்தாலும் எனது ஏதோ ஒன்று என்னை தடுக்கிறது, என்னால் இயேசு கிறிஸ்துவத்தில் வர முடியவில்லை என்று சொல்லி அதை உதாசீனப்படுத்துவோம் என்று சொன்னால், இந்த மெய்யான சந்தோஷத்தை நாம் இழந்துவிடும். ஆகவே கர்த்தர் நமக்கு ஒரு மெய்யான சந்தோஷத்தை தந்திருக்கிறார். அது அவர் வரும்போது நமக்கு சரியாக வெளிப்படும். இப்பொழுது பூமியில் இருக்கும்போது நமக்கு பாடு வந்தால் நாம் தைரியமாக சொல்லிக்கொள்ளலாம், நான் அவருடைய பார்ட்னர், நான் அவருடைய பாடுகளுக்கு பங்காளி. ஆகையால் இந்த வார்த்தையை நாம் காத்துக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.